கவிதா, ஏய் கவிதா, பேப்பர்ல அந்த நியூஸ் பாத்தியா? இந்த நியூஸ பார்த்தனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நம்ம மாடில இருக்க விக்னேஷ் கொலை பண்ணி யாரோ கிணத்துல போட்டுருக்காங்க. அது ஒரு பொண்ணு தான் கொலை பண்ணதா போலீஸ் சந்தேகப்படுறாங்களா? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நேத்துல இருந்து நான் அவனை பார்க்கவே இல்லை. ஆமா, நீ எப்ப கவிதா அவனை கடைசியா பார்த்த? ஏய் கவிதா, என்ன விக்னேஷ் இறந்துட்டா நினைச்சு டென்ஷனா இருக்கியா? நீ அவனை எப்போ கடைசியா பார்த்த? வந்து நான் ஊருக்கு போயிட்டேன்ல, அதுக்கு முன்னாடி பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. அவங்க அம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போறேன்னு சொல்லி தான் போனாங்க, ஆனா இந்த விக்னேஷ் எதுவுமே சொல்லல. இந்த வீட்டுக்கு வந்தா ஹாய் ப்ரோ, அது ப்ரோ, இது ப்ரோன்னு இதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நேத்து ஃபுல்லா அவனை ஆளே காணும். ரொம்ப நல்ல பையன் அவன், அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. நம்ம மேல, நம்ம குடும்பத்து மேல நிறைய பாசம் வச்சிருந்தாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச அவன் உடஞ்சு போயிடுவாங்க, ஏன்னா நம்மளோட நம்ம பசங்க அவன் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டான். பசங்க அவங்க கிட்ட அங்கிள் அங்கிள் உயிரே விடுவாங்க. அவனும் நம்ம பசங்க மேல நிறைய அன்பு வச்சிருந்தான். பொதுவா இந்த மாதிரி நல்ல பழகிறவங்களாம் பார்க்கவே முடியாது. யாருக்குமே எந்த துரோகமும் நினைக்காத ஒருத்தன். அவனுக்கு போய் இப்படி ஒரு சாவு வரணுமா? நினைச்சாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆபீஸ்ல எனக்கு வேலையை ஓடல தெரியுமா? போதுங்க, சும்மா ஓவரா சொல்லாதீங்க. அவனை எதுக்கு இப்ப ஒரு பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவன் ஒரு பிராடு, மோசமானவனு தான். யாரோ ஒரு பொண்ணு அடிச்சு கொன்னு இருக்கா? என்ன கவிதா, அடிச்சுதான் கொண்டானு உனக்கு எப்படி தெரியும்? அது அது பேப்பர்ல போட்டிருக்கு, டிவில கூட நியூஸ்ல சொன்னாங்க. இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். என்ன கவிதா, நீ யாரோ ஒருத்தி அடிச்சு கொண்டதுனால அவன் கெட்டவன் ஆயிடுவனா? நீயே சொல்லு. உன சிஸ்டர்ன்ற வார்த்தையை தாண்டி வேற ஏதாவது சொல்லியிருப்பானா? உன்னை ஒருத்தர் ரோட்ல தப்பா பார்த்தான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு விரட்டினானு நீ தானே என்ன சொன்ன? இப்படி பேசுற, அதுவும் இல்லாம ஒரு நாள் கூட அவன் அத்துமாரி என்கிட்ட பேசினதே இல்ல. நான் இல்லாதப்ப வீட்டுக்கு வந்து போனது கூட என்கிட்ட சொல்லியிருக்கான். அவ்வளவு நல்ல பையன், நல்ல குணம் அவனுக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யார் கண்டா? இதே பேப்பர்ல கூட பாருங்க, நல்லவன் மாதிரி மோசடி செஞ்சு பல பெண்களிடம் பணம் நகை பறிப்புன்னு கூட செய்தி வந்திருக்கு. இந்த உலகத்துல வெளுத்ததெல்லாம் பாலுன்னு அப்படி நம்பிட கூடாது. சில நேரம் அது விஷமா கூட இருக்கலாம். கொட்டி விஷத்தை கக்கும் போதுதான் அது தேளுன்னு நமக்கே தெரியுது. அது வரைக்கும் ஏதோ பூச்சின்னு நாமளும் சாதாரணமா இருந்துடுறோம். நரம்பு இல்லாத நாக்கு மாறி மாறி பேசுற மாதிரி நீ அவனை தப்பாவே பேசிட்டு இருக்க. நீ என்னென்ன சொல்ற, இது மத்தவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் நல்லவன் தான். பாவம், இவ்வளவு சின்ன வயசுல அவன் வாழ்க்கை முடியும்னு நான் கொஞ்சம் நினைச்சு பார்க்கல. இந்த உலகத்துல நல்லதுக்கே காலம் இல்லை. அவன் நல்லவன் நம்பி நாம ஏமாந்து போயிட்டோங்க. ஆனா அதை நான் எப்படி உங்ககிட்ட அந்த ஆளை பத்தி விசாரிக்க தான் வராங்க. சூதனமா பதில் சொல்லு, எதுவும் உளறிடாத. நான் பாத்துக்கிறவா. நீ தானே தோட்டத்து காவல்கார? ஆமாங்க ஐயா. சொல்லு சொல்லு.
என்ன ஆச்சு, என்ன பார்த்த, என்ன நடந்துச்சு, எத்தனை நாளாக நடக்குது, யார் வந்தாங்க, யார் போனாங்க, பார்த்தது ஒன்று விடாமல் சொல்கிறேன். ஐயா எனக்கு எதுவுமே தெரியாதுயா, சத்தியமாக நான் ஒன்றுமே பார்க்கலையா. இங்கே ஒரு டெட் பாடி இருந்தது, அதை போலீஸ் விசாரணை பண்ணது, கொலை நடந்தது, அது நியூஸில் வந்தது, இது எதுவுமே உனக்கு தெரியாது அப்படிதானே? ஐயா சத்தியமாக எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கய்யா, நான் எந்த கொலையும் பார்க்கலங்கய்யா, நிஜமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கய்யா. இந்த தோட்டத்தில் யார் வேலை செய்கிறா? இந்த தோட்டத்தில் யார் வேலை செய்கிறான்னு கேட்டேன். நானும் என் போஜாதி வேலை பார்க்குறீங்க. வேலைனா எப்படி? தோட்டத்தில் உல்லாசமாக புருஷனும் பொண்டாட்டி டிவைட் பாடிட்டுருக்கீங்களா? ஐயா இந்த இடத்த எல்லாம் கூட்டி சுத்தமாக பராமரிக்கிறது தான் எங்கள் வேலை. முதலாளி வெளியில் இருக்கார், நாங்கள் தான் இங்கே பார்த்துக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கிற லட்சணம் நல்லா தெரியுது. தோட்டத்தை கள்ள காதல் பண்ண வாடகை கூட்டு, ரெண்டு பேர் ஜாலியாக எங்கேயா போயிட வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்துச்சுன்னா எதுவும் தெரியாதுன்னு கையை நீட்டுறது. நீ அமைதியாக கேட்டாலா பதில் சொல்ல மாட்டே? ஆடா எதுவுமே தெரியாதுங்க, நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருந்தோங்க, இது எப்படி நடந்ததுன்னு தெரியாதுங்க, எங்களை நம்புங்க, நாங்க என்ன தப்பு பண்ணலங்க. பெருமாள் சார், தோட்டக்காரனும் பொண்டாட்டி உண்மை பேசுற மாதிரி தான் தெரியுது. சரி, அந்த ரெண்டு தெருத்தலி பைக் அடிச்சதுன்னு சொன்னீல, எங்க அந்த பைக் எடுத்துட்டு சொல்லி நம்ம கர்ணாகரன் அனுப்பிச்சிருக்கோம் சார். சரி வா. சார் இந்த பைக் ரெண்டு நாளாக அந்த மரத்தடியிலே இருக்கான் சார், யாரும் வந்து எடுக்கலையா சார்? பைக்கு செத்து போனோட இல்லை கொலை செஞ்சவனோட சார்? நீங்கள் தானே சார் ஒரு பொண்ணு கொலை பண்ணிருக்கலான்னு சொன்னீங்க. ஆமாயா, பொண்ணை கொலை பண்ணுறது பொண்ணுங்க கொலை பண்ணுறதா இப்போ ட்ரெண்டே. கர்ணாகர், அந்த பைக் எங்கே நின்றுட்டு இருந்தது சார்? பக்கத்தில் அந்த மரத்தாண்ட ரெண்டு நாளாக பைக் நின்றுட்டு இருந்து தான் சார். இந்த பைக்குக்கும் பாடிக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கு. இது அவன் பைக்காக இருந்தால் இதை வச்சு அவன் அட்ரஸ் கிடச்சிடும், அதுலேருந்து அவன் கனெக்ஷன் யார் என்ன எல்லா டீட்டெயிலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம் சார், நான் ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் இந்த பைக் யார் பேரில் இருக்க என்ன அட்ரஸ்ன்னு விசாரிக்கிறேன் சார். அதை பண்ணுங்க பெருமாள், உடனே பைக்கை ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போங்க. ஓகே சார். கள்ளக்காதல் ஓகே, அவளே போட்டாளா இல்லை ஆள் வச்சு போட்டாளா, வேற என்ன கனெக்ஷன்? பைக்கு பொட்டு தோட்டம் பொண்ணு, கண்டிப்பா இல்லீகல் கனெக்ஷன் தான், கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறேன். டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், வா சாப்பிடலாம். எனக்கு பெருசாக பசி இல்லை, நீ போய் சாப்பிடு. ஏன் மகா இன்னும் அதையும் நினச்சிட்டு இருக்கியா? மகா உன் கையில் குழந்தை பார்த்தா கண்டிப்பாக அரவிந்த் டென்ஷன் ஆவார், இது நாம் எதிர்பார்த்த விஷயம் தானே? கரெக்டா நித்யா, ஆனால் நான் அத்தைக்கிட்ட குழந்தைய காட்டில் இருந்தால் கூட்டிகிட்டு போனேன்,
என்னக்கென்ன பார்த்த ஹரவன் வீட்டுக்கு சீக்கிரமா வந்து அங்க அவ்வளவு பெரிய கலட்டம் நடந்திருக்க வேண்டாம் மகா சில நேரம் சூழ்நிலை கூட நமக்கு எதிரியா தான் இருக்கு அத விடு அவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்ததுல நீ பாட்டுக்கு சட்டுன்னு உன்னோட செல்போன் எடுத்து அந்த ரெண்டு இட்லி பானை மூஞ்சியும் பேசிக்கிட்டத அரவிந்த் கிட்ட போட்டு காட்ட வேண்டியதானே நீ மட்டும் அப்படி பண்ணிருந்தனா இன்னைக்கு கதையே வேற மாதிரி ஆயிருக்கும் அவளுங்க ரெண்டு பேரும் காது ஜவ கிழிஞ்சு போற அளவுக்கு திட்டு வாங்கிருப்பாளுங்க உன்னை ஒவ்வொரு முறையும் மாட்ட விடுறாளுங்கல்ல நீ என்ன பெரிய அன்னை தரசாவா ஏன் மகா இப்படி இருக்க இல்ல நித்யா எனக்கு இந்த மொபைல எடுத்து காட்டி அவங்கள அரவிந்த் கிட்ட போட்டு கொடுக்க ஒரு நிமிஷம் ஆகாது அப்படி நான் செஞ்சா என்ன நடக்கும் சொல்லு அரவிந்த் அதை பார்த்ததும் டென்ஷன் ஆவாரு உடனே ரம்யாவையும் விசாலத்தையும் திட்டி தீப்பாரு அதிகபட்சமா அவங்கள வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாரு அவ்வளவுதானே அதான மகா இப்ப நமக்கு வேணும் இல்ல நித்யா அவங்கள திட்டுறது சரி அதுக்காக அந்த ஆதாரத்தை காமிச்சதும் என்ன தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரா இல்லையே மகா நல்லவன்னு என்ன உடனே ஏத்துப்பாரா ஒண்ணுமே கிடையாது அந்த வீடியோவை பார்த்துட்டு ரம்யா மேல உள்ள கோவத்துல இன்னும் வேற எங்கயாவது கிளம்பி போயிட்டா அவ்வளவுதான் அந்த வீடியோ இருக்கிற வரைக்கும் தான் அட்லீஸ்ட் ரம்யாவை மிரட்டி நான் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியும் ஒருவேளை அரவிந்த் பார்த்துட்டு ரம்யாவை வெளியேத்திட்டாருன்னா அதுக்கப்புறம் என் குழந்தை என்னால பார்க்கவே முடியாது நீ சொல்றதும் சரிதான் மகா அரவிந்த் கொஞ்சம் அவசரமா தான் முடிவெடுக்கிறாரு அதுவும் உன் விஷயத்துல நான் சென்டிமெண்டா யோசிக்கிறேன் நீ சென்சிபிளா யோசிக்கிற என் குழந்தைய எப்படியாவது பாத்துக்கிட்டே இருக்கணும் நித்யா எனக்கு உன் கஷ்டம் புரியுது மகா ராமர் காட்டுக்கு வனவாசம் வந்த மாதிரிதான் நீயும் இந்த வீட்டுக்கு வந்து தவம் இருக்க அட்லீஸ்ட் உன் முயற்சிக்காவது ஒரு பலன் கிடைக்கணும் சரி சரி அதை விடு இன்னைக்குதான் சந்தான சார் வீட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வீட்டுல இருக்க போ போய் நல்லா ரெஸ்ட் எடு போ மகா உனக்கு பசி இல்லனாலும் பரவாயில்ல நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வரேன் குடிச்சிட்டு போய் படு ஏய் இல்ல நித்யா ரத்ரில இப்படி எழுந்து உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருக்க ஏதோ மாதிரி இருக்க ஒரு கெட்ட கனவு ஏன் எனக்கு தெரியும் விக்னேஷ் இறந்து போனத பத்தி நினைச்சிருப்ப அதன இல்லங்க தெரியும் கவிதா என்னதான் நீ வெளிய எழவுல அவனை கெட்டவன் சொன்னாலும் அவன் நம்ம கூட பழகின ஞாபகம் உனக்கு இருக்கும்ல திடீர்னு செத்து போயிட்டான்னு சொல்லவும் உனக்கு ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கும் சரிதானே ஆமாங்க இருக்கலாம் இது பார் கவிதா கண்டதை போட்டு மனசு குழப்பிக்காத என்ன ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அவன் நல்லவனா கூட நடிச்சிருந்துருக்கலாம் இந்த காலத்து பசங்களாம் வெளியில என்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா என்ன அவன் ஏதாவது ஒரு பொம்பளை பொறுத்தனம் பண்ணி அதனால யாராவது அவனை கொண்டு இருக்கலாம் சரி விடு இதை பத்தி நீ எதுவும் யோசிக்காத படுத்து தூங்கு என்ன இது உடம்புல சுடுது என்னாச்சு எனக்கு டென்ஷனா இருக்கு எங்க நம்ம பேசாம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாமா என்ன கவிதா ஏன் இப்படி திடீர்னு கேக்குற இப்பதான் இந்த ஏரியாவே செட் ஆயிருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வேற எக்ஸாம் போயிட்டு இருக்கு உடனே வீடை காலி பண்ணிட்டு நம்ம எங்க போக முடியும் இல்லங்க இங்க இருக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப நர்வஸா இருக்கிற மாதிரி இருக்கு
நம்ம வேணா இது ஏரியால பக்கத்துல ஏதாவது வீடு பார்த்துட்டு போயிடலாமா? கிருதா, இப்போ இந்த வீட்டை நம்ம காலி பண்ண வேண்டாம். இந்த வீட்டுக்கு மாடியில இருந்தவன் செத்து போயிருக்கான். போலீஸ் விசாரணைக்கு வருவாங்க. நம்ம காலி பண்ணி போனோம்னா நம்ம மேல அவங்க சந்தேகப்படுவாங்க. போலீஸா? நம்மளே என்ன விசாரணை பண்ணுவாங்க? நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அவன் செத்ததுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் அவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை? போலீஸ் கிட்ட நம்ம இதெல்லாம் தெளிவா சொல்லணும்ல. நம்ம பாட்டு கிளம்பி போனா என்ன அர்த்தம்? இது பாரு கவிதா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ படுத்து ரெஸ்ட் எடு. சரி, உனக்கு ஃபீவருக்கு டேப்லெட் எடுத்துறேன். நீ சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகும். கவிதா தூங்கு, ரொம்ப யோசிக்காத, சரியா? வெச்சிருக்கியா? நீ பூட்டு போட்டு வெச்சிட்டா இந்த விசாலத்தால உள்ள வர முடியாதா? நான் சவரேறி குதிச்சாவது வர வேண்டி வரேன். தூங்குறியடி, நல்லா தூங்கு. இந்த செல்போனை வச்சு என் பொண்ணு என்ன பாடுபடுத்துற? இருக்குடி உனக்கு இருக்கு. உன்னை என்ன பண்றேன்னு பார். இப்ப என்ன பண்றது?